வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, அதே போல் கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்கிற டவுட்ஸும் பார்ப்போம். டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு ப்ரெஸ் நோட்டன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் நோட்டன் பார்த்தோம்னா, அதாவது திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளோட நவராத்திரி உற்சவம் வந்து செப்டம்பர் 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா, நவராத்திரி உற்சவங்க. ஸோ இதில் வந்து இந்த டேஸில், இந்த செப்டம்பர் 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த டேஸில் வந்து ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோம், ஆர்ஜித சேவாஸ் கிடையாது அன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அக்டோபர் 5ஆம் தேதி விஜயதசமி நன்னி வந்து, விஜயதசமி நன்னு வந்து பத்மாவதி தாயாரோட விசேஷமான உற்சவம் வந்து கஜவாகனம். அந்த கஜவாகன உற்சவம் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி நடக்குது, அக்டோபர் 5th. ஓகேங்களா. ஸோ ஆர்ஜித சேவாஸ்லாம் இந்த டேஸில் கிடையாதுன்னு சொல்லி ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்தார், அதாவது டிடிடி சப்தகிரி மேக்சைன், இந்த சப்தகிரி மேக்சைன் வந்து எங்களுக்கு வரலை, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார். நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து டிடிடி என்கொயரி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது நான் அனௌன்ஸ் ரீச் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் போஸ்ட்மேன் கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. யாராவது வராதவங்க வந்து போஸ்ட்மேன் கிட்டே கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஆன்லைனில் வந்து டெம்பரரியாக இப்போ வந்து அந்த பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா சப்தகிரி மேக்சைன் வந்து இப்போ இஷ்யூ பர் புக்கு பர் மந்த்லி பார்த்தோம்னா 5 ரூபீஸ் அது காஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரேட் எவ்வளோன்றது ஒரு 20-20 ருபீஸ்க்குள்ளே இருக்கும், அது அப் அண்ட் டவுன்ஸில் கொஞ்சம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஆன்லைனில் வந்து இப்போ டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இஷ்யூன்றது 2-3 நாளில் வந்து திருப்பி ஆன்லைனில் உங்களுக்கு வந்து புக் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லி கஸ்டமர் கேரில் சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் இன்னொன்று பக்தர் கேட்டுக்கிற டவுட் வந்து, அங்கப்பிரதட்சிணத்துக்கு வந்து ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து நைட்டு 9:30 ரேணுகுண்டா ஜங்ஷனுக்கு நாங்கள் ரீச் ஆகிறோம். சேலம், சேலத்துலேருந்து நைட் 9:30 ரீச் ஆகிறோம் ரேணுகுண்டாக்கு. ஸோ அங்கப்பிரதட்சிணத்துக்கு நாங்கள் எப்படி போய் கலந்துக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கலந்துக்கலாம், ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைம் கூட கேட்டிருக்கீங்க. அர்லி மார்னிங் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து, நீங்கள் அந்த டிக்கெட்டில் இருக்கும் பாருங்கள் டைமிங்கு. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து அர்லி மார்னிங் 1:00 அது. ஸோ நீங்கள் ரேணுகுண்டாக்கு வந்து 9:30 வரீங்க. ஸோ இருக்குது பஸ் ஃபெசிலிட்டி, இருக்குது டைரெக்டாக திருமலா பஸ் இருக்கா பாருங்கள். ரேணுகுண்டாலேருந்து 9:00 to 9:30 வந்து உடனே திருமலா பஸ் டைரெக்ட் பஸ் இருக்கும் பாருங்கள். அப்படி பஸ் இல்லை, இருக்குது 90% பஸ் இருக்குது அங்கேருந்து நைட் டைம் கூட இருக்குது. அப்படி பஸ் இல்லைன்னா பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னு தான். இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேர் ஆட்டோஸ் கூட நிறைய இருக்கும் ரேணுகுண்டாவில், திருப்பதி டவுனுக்கு வந்துடுங்க. ரேணுகுண்டாலேருந்து ஷேர் ஆட்டோ புஷ்ஷோ பஸ் பிடிச்சா திருமலா டைரெக்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் திருப்பதிக்கு வந்துட்டு, அப்படி பஸ் டைமிங் கேப் இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா. திருப்பதிக்கு வந்துட்டு இங்கேருந்து திருமலா பஸ் போயிட்டு நீங்கள் ரீச் ஆகிட்டு அங்கே பிரதட்சிணத்தில் கலந்துக்கலாம், டைம் இருக்குது உங்களுக்கு. 1:00 நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் பாருங்கள், உங்கள் டிக்கெட்டில் இருக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து 9:30 வந்தாலும் உங்களுக்கு திருமலாவுக்கு பஸ் இருக்குது ரேணுகுண்டாலேருந்து. அப்படி பஸ் இல்லைன்னா திருப்பதிக்கு வந்துடுங்க, ஷேர் ஆட்டோ பிடிச்சி அப்படியோ வந்துட்டு. ஆனால் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கு ரேணுகுண்டா டு திருப்பதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து திருமலாவுக்கு வந்து திருப்பதிக்கு வந்து கூட பஸ் ஏறி அங்கப்பிரதட்சிணத்தை கலந்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திவ்ய தர்ஷனம் டிக்கெட் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. திவ்ய தர்ஷனம் டிக்கெட்ன்றது கொடுக்குறது கிடையாது, நான் டெய்லி சொல்லிட்டு தான் வந்துட்ருக்கேன். இந்த மேட்ரு நடந்து போனோம், நடந்து போகிற வரையில் கொடுக்குற தர்ஷனம் டிக்கெட் தருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க, கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திருப்பதிலேருந்து திருச்சானூருக்கு எப்படி போகணுன்னு கேட்டிருக்கீங்க. ஷேர் ஆட்டோஸ் இருக்குது, பஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பதிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சானூருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த டைமுக்கு போனாலும் நம்ம வந்து நைட்டு, நீங்கள் மிட் நைட்டில் போனோம்னாலும் திருச்சானூருக்கு போகலாம், ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.